வணக்கம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் ஒன் மினிட் சார்ட் டெய்லி பேசிஸ் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து நமக்கு இந்த சார்ட்டில் ஜெனரேட் ஆகிட்டு வரும் அந்த கால்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது கால்ஸ் எப்படி ஜெனரேட்டானதை நம்ம டெய்லி வந்து அனலைஸ் பண்ணுறோம் இன்றைக்கி மார்க்கெட் ரொம்பவே ஒரு டெத் மார்க்கெட் ஒரு ஸ்லோ ஸ்லோவான ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டுன்னு கூட சொல்லலாம் இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு மார்க்கெட் வந்து ஆக்சுவலி ஒரு அப்படியே ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பாயிண்ட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங்கே வந்து போய்கிட்டே இருக்குது இன்வெஸ்டர்ஸுக்கு ஓவராலாக பார்க்கும்போது மார்க்கெட் டெய்லி நியூட் நியூ ஹை போகுது ஆல் டைம் ஹையிலாம் பிரேக் அவுட் பண்ணுது இது இன்வெஸ்டர்ஸுக்கு நல்ல ஒரு பூஸ்டப்பாக இருக்கலாம் மார்க்கெட் நல்லா ஏன்னா உச்சத்தில் இருக்குன்றனால பட் இன்ட்ராடேட் பார்த்தீங்கன்னா நியூ ஹை அச்சீவ் பண்ணதுலேருந்தே மார்க்கெட் அங்கேயே நின்றுக்கிட்டே இருக்குது அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபிஃப்டி தான் ட்ரேடிங் போகுது ரொம்ப லாங் டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு காலும் வந்து எடுத்துக்குது இன்றைக்கி நமக்கு பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி நவம்பர் செவன்டீன்த் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லான் ஃபிஃப்டிக்கு ஒரு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு பைக் க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி த்ரீனு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் தான் டார்கெட் லைன் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இந்த ஃபைவ் ஃபிஃப்டி த்ரீல வந்திருக்க பைக்கால் சிக்ஸ் ஃபிஃப்டி நைன் அதாவது ஒன் நாட் செவன் பாயிண்ட் தேவை அப்போ தான் ஃபர்ஸ்ட் டாரெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணும் நூற்றி ஏழு பாயிண்ட் மூவ் பண்ணுதா அப்பர் சைடில் பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை அப்படியே மார்க்கெட் ஸ்லோவாகவே போகுது எங்கே தான் ரியாக்ஷன் தருது சைட்வேஸ் ஆகுதா இல்லை ஸ்டாப்லேஸ் ஆகுதான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜெனட் ஆகிட்டு த்ரீ ஹார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிருக்கு மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் த்ரீ ஹார்ஸ் கழித்து இப்போ தான் ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இதில் கிடையில மார்க்கெட் பெரிய வாலட்டைலோ இல்லை கீழே இறங்குச்சோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நமக்கு இந்த நூற்றி ஏழு பாயிண்ட் ஜஸ்ட்டு ஒன் நாட் செவன் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மூவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகி மார்க்கெட் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணி ஃபைனலாக டார்கெட் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு இதில் நமக்கு கால் ஜென்ரேட் ஆன ஃபர்ஸ்ட்டிலேருந்து நாங்கள் காட்டுறோம் ஸோ உங்களுக்கு இன்னமும் கூட ஒரு க்ளியரான ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த கேண்டில் தான் நமக்கு பாருங்கள் ஃபார்ட்டி டு சிக்ஸ் சிக்ஸ்டி கரெக்டாக நூற்றி ஏழு பாயிண்ட் ஒன் ஆட் செவன் பாயிண்ட் ரீச் கொடுத்து டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணிச்சு இதுக்கு இன்பிட்வீனில் பாருங்கள் வித்தின் ஒரு ஃபிஃப்டி பாயிண்டுக்குள்ளே தான் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் மாற்றி மாற்றி ரேலி போயிட்டே இருந்துச்சு இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஒன் ஹவர் கிட்டக்க பாருங்கள் என்ட்ரி பாயிண்ட்டுக்கிட்டே தான் ட்ரேடிங் ஒரு தேர்ட்டி பாயிண்ட்டுக்குள்ளே தான் ட்ரேடிங்கே வந்து போச்சு கால் ஜென்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் கொஞ்சம் அப்பர் சைடில் மேலே அதுக்கடுத்து கொஞ்சம் மொமெண்டம் மறுபடியும் கீழே வந்துச்சு அடுத்து மறுபடியும் ரெக்கவரி கொடுத்ததில் நல்லா ஸ்ட்ராங்காக பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு லெவன் ஃபிஃப்டிக்கு கிடைச்ச பைக்கால் பார்த்திங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டிக்கு நம்ம அதாவது த்ரீ ஹார்ஸ் கழிச்சு ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இவ்வளோ சைட்வேஸான ஒரு மார்க்கெட்லையும் நமக்கு ஒரு கால் ஜெனரேட் ஆகி டார்கெட்டோன்னு அச்சீவ் பண்ணியிருக்கு பேங்க் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி அதாவது இன்றைக்கு எக்ஸ்பைரி ஆக போகிற ஃபார்ட்டி டூ தௌசண்ட் கால் ஆப்ஷன் இது நல்ல ஒரு டீப்பான ஒரு இந்த மணி ஆப்ஷனில் தான் நம்ம உங்களுக்கு சார்ட் வந்து ஷோ பண்ணுறோம் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு த்ரீ ஹார்ஸ் பேக் ஒரு பைக்கால் ஜெனரேட் ஆச்சு ஜெனரேட் ஆனது இப்போ ஃபைவ் சிக்ஸ்டி கிட்டக்க ட்ரேடிங் வந்து போகுது கால் ஜென்ரேட் ஆனது ஃபோர் செவன்ட்டி அங்கேருந்து டுவெண்ட்டி பாயிண்ட் அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்ச் வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாக ரெக்கவரி அந்த ரெக்கவரியில் மேலே வந்ததில் சிக்ஸ் டுவெண்ட்டி ரேஞ்ச் கிட்டக்க வரைக்கும் மார்க்கெட் நமக்கு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்கு ஸோ டேரக்டாக ஒரு இந்த மணி ஆப்ஷனில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு சார்ட் வாட்ச் பண்ணுறதுக்கு இப்படி தான் இருக்கும் டேரெக்ட் ஆப்ஷன் சார்ட் பார்த்து நீங்கள் கால்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுற பண்ணிக்கலாம் இல்லை ஃபியூச்சர் சார்ட் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் வரையில் ஆப்ஷன் எந்த ப்ரீமியம் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுதோ அதில் என்ட்ரி எடுத்துகிட்டு டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணும்போது வெளியே வர்றதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரேடிங் இதில் ஆப்ஷன் ட்ரேடிங் உங்களுக்கு எந்த வகையில் பண்ணால் உங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சார்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்ல ஒரு ட்ரெண்ட் பேசிஸில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருந்து ட்ரெண்டு இந்த சார்ட்னுடைய பிரேக் அவுட் படி மாறும்போதெல்லாம் கேண்டில் கலரை மாற்றிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இதில் வர கால்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்குன்னு ஓன் செட் ஆஃப் ஐடியாஸ் இருக்குது உங்கள் ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணுறணும் ஜஸ்ட் எனக்கு ட்ரெண்டு தெரிஞ்சால் போதும் ஒரு கன்ஃபர்மேஷன் டூலாக இதை யூஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும் இது உங்களுக்கு வேணும் இந்த சாட் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ